அனைவருக்கும் வணக்கம். இப்போது அடையாள மீட்பு இயக்குனர் அரசு நம்மோடு இருக்கின்றார். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அடையாள மீட்பு டெரர் திரைப்படத்தை தொடர்ந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் அது குறித்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். சமர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அரசின் காலை வணக்கம். அடையாள மீட்பு டெரர் திரைப்படத்தை தொடர்ந்து எனது மூன்றாவது திரைப்படமானது அடையாள மீட்பு பாகம் 2. சரி, தற்சமயம் அந்த பேர் வச்சிருக்கு. சரி, பிற்காலத்தில் அது வந்து வணிக ரீதியாக தலைப்பு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தலைப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ அடையாள மீட்பு 2 சொல்றீங்க. ஏற்கனவே எடுத்து அடையாள மீட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்தின் அடிப்படையில் வந்து அதை எடுத்திருந்தீங்க. அடையாள மீட்பு 2 எப்படி இருக்கும், எப்படி எதிர்பார்க்கலாம்? அடையாள மீட்பு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய குடியில் பிறந்த ஒருவர் கல்வி பயின்று அதிகாரத்தை அடைந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைகிறார் அப்படி சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நட்பு ரீதியா நட்பாக இருக்கணும், தொழில் வளம் பெறணும், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அந்த திரைப்படத்தில் சொல்லியிருந்தோம். இந்த அடையாள மீட்பு பாகம் 2 வந்து பாத்தீங்கன்னா, நமக்கான அரசியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 5 மக்களாகிய நாம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால், அவங்கதான் பூர்வக்குடி, அவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால் நாம் ஆட்சியில் அமர முடியும் என்கின்ற கருவை மையமாக கொண்டு அது வணிக ரீதியாக அந்த திரைப்படம் உருவாக வாய்ப்பிருக்கிறது. தமிழர்களை ஒன்றிணைக்கிற மாதிரி சொல்றீங்களா? நிச்சயமாக தமிழர்களை ஒன்றிணைந்தால் ஆட்சி அதிகாரத்தை நம்ம பெற முடியும். நிச்சயமா. இப்ப இந்த அடையாள மீட்பு 2 வந்து எந்த நிலையில இருக்குது, என்ன முடிஞ்சிருச்சா, திரைப்படம் தியேட்டருக்கு தயாரா இருக்குதா, அது குறித்து விவரங்களை சொல்லுங்க. அடையாள மீட்பு பாகம் 2 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 ஆகிவிட்டது. சரி, ஒரு 20% படப்பிடிப்பு நடந்திருக்கு, 3 பாடல்கள் பதிவாயிருக்கு. இடையில வந்து சண்டை கிளர்ச்சியின் பொழுது எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. ஒரு கிட்டத்தட்ட வேலையை போட்டு வெளியிட்டு 1.5 ஓய்வுல தான் இருந்தேன். சரி, மறுபடியும் எழுச்சியுடன் நான் கிளம்பி வந்திருக்கேன். கண்டிப்பா. இப்ப வந்து மதுரை, கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, சங்கரன் கோவில் போன்ற இடங்கள், அதாவது படப்பிடிப்பு தலங்களை தெரிவு செய்து. நிச்சயமா. டெரர் திரைப்படத்துல வந்து நீங்களே பாடல்லாம் வந்து எழுதிருந்தீங்க, அதே மாதிரி அடையாள மீட்புல என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்க உங்க தரப்புல இருந்து? ஆமா, நான் வந்து என்ன காரணம்னா, நான் இசை படிச்சிருக்கேன். சரி, பாடலும் புனைவது என்னுடைய வழக்கம். சின்ன வயசுல இருந்து பாடல் புனைவது. சரி, நானே கதை எழுதுவது, நானே திரைக்கதை அமைப்பது, வசனம் எழுதுவதெல்லாம் நானே பண்ணுவேன். சரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 16 திரைப்படங்களுக்கு மேல் உதவியத்தினாரே வேலை செஞ்சிருக்கேன். என்னுடைய பயணம், திரைப்பட பயணம் பாத்தீங்கன்னா 24 வருடங்கள் ஆயிருது. முதல் படம் ராசாத்தி, அந்த படம் இன்னும் திரைக்கு வராம இருக்கு. பிறகுதான் அடையாள மீட்பு எடுத்தேன். சரி சரி. அந்த படமே எடுத்து 2 காத்திருந்து அந்த தயாரிப்பாளர் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ஒருவன், ஒரு படைப்பாளியின் முதல் படைப்பு வெளிவரவில்லை என்றால் அவனுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. நான் காத்திருந்து பார்த்தேன், அப்புறம் ரிலீஸ் ஆகல. ஒரு திரைப்படத்தை உருவாக்கி விட்டு ஊருக்கு போயிடலான்னு தான் முயற்சி செஞ்சு, விவசாய நிலங்கள் உங்களுக்கே தெரியும், எங்களுடைய விவசாய நிலங்களை விற்று அந்த படத்தை வந்து நான் எடுத்து முடிச்சேன். நல்ல வரவேற்பு பெற்றது. உறவுகளும் நண்பர்களும் தமிழ் சமூக மக்களும் நட்பை ரீதியாக கொண்ட பல தரப்பட்ட மக்களும் அந்த படத்திற்கு ஆதரவு தந்து அந்த படத்தை வெற்றி படம் ஆக்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வெளியிட்ட பாதி திரையரங்குகளில் 2 மேல் ஓடியது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த புள்ளியின் குடி கண்ணா இங்கே 2 கூடிச்சு, செங்கோட்டை காலீஸ்வரி 2 கூடிச்சு, அதே மாதிரி சென்னை கமலா திரையரங்கம், கரூர் லட்சுமிராம் திரையரங்கம், இங்கெல்லாம் 2 கூடிச்சு. அது எனக்கு நான் பெரிய சாதனையா தான் நினைக்கிறேன். வருமான ரீதியாக எந்த வருமானம் இல்லையானும் கூட சரி, அன்றைய காலகட்டத்துக்கு இதுவே பெரிய சாதனையாக நினைக்கிறேன். ஒரு காலத்துல வந்து திரைப்படத்துக்குள்ள வந்து யாரும் நுழைய முடியாத அளவுக்கு இருந்தது. இன்றைக்கு வந்து அதனுடைய போக்குகள் வந்து மாறி இருக்கு. இந்த மாற்றங்கள் வந்து எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாற்றத்தை யாருமே நுழைய முடியாது என்று எல்லாம் இல்லை. இன்று வந்து திறமைசாலிகள் வரவேற்கப்படுகிறார்கள். 2 சிபாரிசு முக்கியமாக இருக்கிறது. பொதுவா சொல்ல போனா இன்னும் ஜாதி இருக்கு. ஜாதி இருந்தால் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். ஜாதிக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறத நான் உணரப்படுறேன். ஏன்னா பல தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்ல போகும் பொழுதெல்லாம் முதல்ல கேட்கறதே எந்த ஊரு, என்ன விவரம், அடிப்படை எல்லாமே கேட்டு அவங்க தெரிஞ்சுட்டுதான் சரி நான் சொல்லி அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனாலதான் தன்னைத்தானே நான் உருவாக்கி கொண்டு நானே தயாரிப்பாளராகி இது 3 திரைப்படத்தை நான் ஈடுபடுத்தேன். இப்ப திரைப்படம் வந்து எடுத்தாச்சு, இப்ப தயாரிப்பு அதாவது வெளியிடக்கூடிய நிலையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? திரைத்துறைகள்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் இருக்குதா? அது மாதிரி ஆமா இருக்கு. என்னன்னா,
அவங்க வந்து அங்கேயாவது ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அல்லது கோ ப்ரொடியூசர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு கடைசி நேரத்தில் செக் கொடுப்பாங்க. சரி, ஒரு படைப்பு வந்து வெளிவருவதற்கு மிக சிரமப்பட்டு தான் வெளிவரும். தனிநபர் தயாரிப்பாளராக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கூட்டு தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், நடிகர்கள் சம்பளம் பாக்கி, தொழில்நுட்ப கலைஞர்கள் சம்பளம் பாக்கி, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனையாக வரும் பொழுதுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதையும் மீறி நல்ல திரையரங்குகள் கிடைப்பதில்லை. சிறிய வகை படங்களுக்கு நல்ல திரையரங்குகள் கிடைப்பதில்லை. ரசிகர்கள் வந்து ஒரு சினிமாவை பாக்குறாங்க, பார்க்கும்போது ஒளி பரப்பும் சவுண்ட் நல்லா இருக்கும், ஒளி ஒளி இதுதான் திரைப்படம். அது நல்லா இருந்தாதான் அதை நாம சொல்லக்கூடிய கருத்து இந்த ரசிகனின் உள்ளத்தை சென்றடையும். அது மாதிரியான திரையரங்குகள் சின்ன படங்களுக்கு கிடைப்பது. அதனாலே பெரிய சிறிய வகை திரைப்படங்கள் அங்கீகாரம் பெறாமலே போயிருக்கு. இல்ல, என்ன காரணமா நினைக்கிறீங்க சிறிய திரைப்படங்கள் வந்து திரையரங்குகள் வந்து எடுக்கிறதுக்கான காரணமா என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, அந்த படத்தை போட்டா என்ன கேரண்டி இருக்கு? வருமானம் வருமா? நம்ம இவ்வளவு செலவு பண்ணி இந்த தியேட்டர் கட்டியிருக்கோம், ஆடியன்ஸ் வந்தாதான் அவங்களுக்கு லாபம், ஆடியன்ஸ் வராம போயிட்டா அவங்களுக்கு லாபம். அந்த இது இப்போ மட்டும் இல்ல, ஆரம்பத்திலிருந்து இந்த நிலைதான் இருக்கு. அதற்கு நல்ல திரைப்படமா இருந்து அது வந்து மக்களை சென்றடையறதுக்கு அவங்க நிறைய வந்து எஃபோர்ட் எடுக்க வேண்டும், விளம்பரம் செய்ய. என்ன அளவு காலம் நினைக்கிறீங்க? இப்ப நல்ல திரைப்படம் சிறிய பட்ஜெட்ட கூட சில திரைப்படங்கள் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்குது, நம்ம அதெல்லாம் பாத்துருக்கோம். இது என்ன அளவுகோல்ல வந்து தியேட்டர்காரங்க வந்து எடுக்கிறாங்க? அதாவது ஸ்டார் திரைப்படம் இருந்தா ஈஸியா எதுவுமே யோசிக்காம அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா ரசிகர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டிப்பா இந்த ஸ்டார் திரைப்படம் இல்லைன்னா அவங்க ரொம்ப யோசிப்பாங்க, போட்டா நமக்கு கை கொடுக்குமா? கை கொடுத்துதான் சந்தோஷமா பாராட்டுவாங்க, கை கொடுக்கலைன்னா அவங்க இதுதான் படம் எல்லாம் போடுறது. இது வந்து இன்னும் அந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கு. கேட்டீங்களா? சொல்லுவாங்க இது நடைமுறை. திரைப்படம் தொழில் என்பது மிகவும் நேர்த்தியான திரைப்பட தொழில் தான். அது சரியான நிறையில் சரியான செய்யும் பொழுது அது நல்ல வெற்றிகரமாக லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீசன் இருப்பது போல் திரைப்படத்திற்கும் ஒரு சீசன் இருக்கு. கோடை காலத்துல விடுமுறை நாட்கள்ல நல்லா போகும், பண்டிகை காலங்கள்ல நல்லா போகும். சில காலங்கள்ல அதாவது எக்ஸாம் டைம், மழை காலங்கள்ல ஆடியன்ஸ் வர்றது வரத்து குறைவாக இருக்கு. இப்ப இந்த தியேட்டர் தாண்டி வந்து இப்போ ஓடிடி இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி தான் வந்துருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப டிஜிட்டலா வர்றதுக்கான வரும்போது தியேட்டர் அந்த படம் எடுப்பதற்கான அந்த இதெல்லாம் வந்து பாதிக்குது, அவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் பாதிக்குதாது. அதாவது ஒரு திரைப்படத்தினுடைய ரசிப்பு தன்மை என்பது ஓடிடி தளங்கள்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு திரையரங்குல உட்கார்ந்து பொது மக்களோடு இணைந்து கை தட்டி விசில் அடிச்சு அந்த திரைப்படத்தை ரசிக்கும் பொழுது உண்டாகக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி, சரி, அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல தனியா உட்கார்ந்து பாக்குறது, அதே போல ஓடிடில பாக்குறது, இதெல்லாம் அந்த ஃபீல் கிடைக்காது. ஏன்னா டிஜிட்டல் சினிமா 5.1 அப்படின்னு சொல்றோம், 7.1 சொல்றோம், அகலமான திரை வேற, அகலமான திரை, இந்த ஃபீல் இருக்கு இல்லையா? 2K ரெசல்யூஷன், 1K எல்லாம் இருக்கு. அப்ப இப்பெல்லாம் வந்து வேற வகையான வந்து ஒரு தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சு. ஆமா, 4D 5D எல்லாம் வந்துருச்சு. ஆமா, அது போல வந்துருச்சு. அது இன்னொரு ஒரு ஒளிபரப்பு இருக்கு, அது ஞாபகத்துக்கு வரல, அது மாதிரி வந்திருக்கு. அதனால திரையரங்கில் உள் பார்க்கும் பொழுது அதோட சந்தோஷம் மகிழ்ச்சி வேறு விதமாக இருக்கு. அந்த மகிழ்ச்சி ஓடிடியோ மற்றதுலயே வருவது இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ சென்னை தாண்டி மற்ற நகரங்கள்ல வந்து படம் பார்க்கக்கூடிய தியேட்டருக்கு வரக்கூடியவங்களுடைய வரத்து குறைவா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நகரங்கள்ல எப்பவுமே அது ஒரு பொழுதுபோக்காக அது எடுத்துக்கொள்ளும். சரி, உதாரணத்துக்கு நகரம் டவுன் சிட்டி ரெண்டுக்கும் வித்தியாசம். சிட்டில பரவலாக மக்கள் வருவாங்க, கண்டிப்பா. நகரத்துல இருக்க வாழக்கூடியவர்கள் அன்றாட வேலையை தேடி அவங்க சொல்லுவாங்க, மாலை ஷோ, இரவு ஷோக்களுக்கு எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணிதான் போய் ஆக வேண்டும். திரைப்பட தொழில் வந்து எல்லாமே வந்து சமப்படுத்தி, அதாவது பேலன்ஸ் பண்ணிதான் அந்த தொழிலை கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நிச்சயமா, இப்ப தயாரிப்பாளராகவும் இருக்கிறீங்க, நடிகராகவும் இருக்கிறீங்க, பாட்டு எழுதுறீங்க, இதுல எப்படி சமாளிக்கிறீங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு? அதாவது நான் என்னுடைய வேலையே வந்து இயக்கம் டைரக்ஷன் பண்ண வேண்டியதுதான், நான் அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு சரியான தயாரிப்பாளர் கிடைக்கும் பட்சத்துல எனக்கான நடிகர்களை நான் வச்சு, எனக்கான இசையமைப்பாளரை வச்சு, எனக்கான பாடலாசிரியரை வச்சு நான் அதை எடுப்பேன். அப்போ அது வணிகமாக பெருக்கப்படும். எனக்கு பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நானே தயாரிப்பாளராக காரணத்தினால நானே நடிக்கிறேன், நானே மியூசிக் பண்றேன், நானே பாட்டு, இதுதான் இருந்துச்சு.
இப்ப இந்த டெரர் திரைப்படம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல எடுத்ததுன்னு சொன்னீங்க நீங்க, 13 நாள்ல. இது எப்படி சாத்தியமாது? இந்த எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அந்த சக நடிகர்கள் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் பகிர்ந்துக்குவோங்க. ஆல்ரெடி அடையாள அமைப்பு படத்தில் நடிச்ச நடிகர்கள் இருந்ததுனால எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. சரி, ஏன் 13 நாள் எடுத்தேன்னா, எழுதப்பட்ட கதை வேறு, எடுக்கப்பட்ட கதை வேறு. காரணம் வந்து 2 பேர் எனக்கு வந்து நிதி உதவி தர்றதா சொல்லியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும்தான் தந்தாரு, இன்னொருத்தர் தராம பின் வாங்கிட்டாரு. அதை பார்க்கும் பொழுது நான் படத்தை ஆரம்பிச்சிட்டேன், அதுல முதலீடு செஞ்சுட்டேன், படத்தை டிராப் பண்ணா எனக்கும் நஷ்டம், அவங்களுக்கும் திருப்பி பணத்தை கொடுக்க முடியாது. ஆகையினால அதை ஒரு பிளான் பண்ணி சுருக்கிட்டு 13 நாட்கள்ல 13 நாட்கள் எடுக்கப்பட்ட படம் அது. நிச்சயமா குறைந்த லட்சங்கள்ல தான் எடுத்தப்படும். அது நல்ல பரவலா போச்சு, நல்ல நல்ல கதை தான். அது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அரசியல்வாதிகளின் கையில் சிக்கி இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை கண்டிப்பா என்பதை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமான ஒரு திரைப்படம். இப்ப அடையாள மீட்பு 2, அதை தாண்டி என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க, எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல அதுக்கான தயாரிப்புகள் முன்னெடுப்பு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க. அடையாள மீட்பு 2 மிக முக்கியமான திரைப்படம், தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான திரைப்படம். சரி, கடைசி வரை நாம் உற்பத்தியாளர்களாகவே இருக்கிறோம் தமிழர்கள். தமிழர்கள் கடைசி வரை ஓட்டு வங்கியாதான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற வேண்டும் என்றுதான் நான் அந்த திரைப்படத்தை உருவாக்குறேன். அரசியல் படமா எடுத்துக்கலாமா? அத அரசியல் வணிகம் சாட்டை அடி கொடுக்கக்கூடிய திரைப்படமா கூட நீங்க இருக்கலாம். சரி, அதை எடுத்து அது திரைக்கு வரும்பொழுதுதான் என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்ததாக நான் உணர்வேன். ஓஹோ, மேற்கொண்டு இந்திரனுடைய தமிழ் கடவுளாம் இந்திரன், விவசாயிகள் வணங்கக்கூடிய மலை கடவுளாம் இந்திரன், அவர்களுடைய வரலாறு எடுக்க வேண்டும் என்று நிறைய நண்பர்கள் கேட்டார்கள். அது ஒரு வகையான பெரிய வரலாறு, அதை எடுக்க நானும் தயாராக இருக்கின்றேன், அதற்கான காலம் தனியும் என்று நம்புகிறேன். இந்த புராணம் சார்ந்து இருக்குமா இந்திரன் கதைகள் வந்து? நிச்சயமாக அது வந்து புராணம் சார்ந்த படம் மாதிரி எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதை ஆராய்ச்சி செய்தது, அது வழித்தோன்றல் என்ன, மாயோன் சேயோன் இந்திரன் நிச்சயமா இது போன்ற கடவுள் இருப்பது கண்டிப்பா இந்திரனுக்கு என்று ஒரு வரலாறு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருப்புறம் குன்றத்துல தானே தேவேந்திரன் தேவியானி அந்த ஒரு நிகழ்வு நடக்குது, அது போன்று அதை ஆராய்ச்சி செய்து வருகிறது. சரியான ஒரு கோணத்திலே அந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று அது பீரியட் சினிமா கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. நடிகர்களை வைத்து அல்லது வந்து நீங்க இயக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? என்னுடைய ஆசையே பிற நடிகர்களை வைத்து வேலை வாங்குவது தான். சரி, அப்படி யாரை வைத்து இயக்கணும்னு விரும்புறீங்க? அந்த நேரத்துல யார் காட்சி தர்றாங்களோ, அந்த நேரத்துல என்ன பட்ஜெட் கிடைக்குதோ அதை வச்சு. இல்லை உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா, இவரை வச்சு நம்ம இயக்கணும் அப்படின்ற மாதிரி, அப்படி யாராவது இருக்காங்களா? இன்று இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஆக்டிங்ல ஃபயரா இருக்கக்கூடிய குரு விக்ரம் அவர்களை வைத்துதான் எடுக்க வேண்டும் என்று ஆசை. நிச்சயமா நிச்சயமா அவரும் கால் செட்டு கொடுப்பாரு நம்புவோம். அடுத்ததாக இளைஞர்கள் அதாவது ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ரசிகர்கள் வந்து தமிழ் ரசிகர்கள் என்னைக்குமே வந்து தெளிவா இருக்கிறாங்க, நல்ல திரைப்படங்களை வரவேற்கிறாங்க, நல்ல திரைப்படங்களுக்கு கை கொடுக்குறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கில்லி திரைப்படம் மறுபடியும் இரண்டாவது ரிலீஸ் ஆயிருக்கு, அது செல்லுலாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு திரைப்படம், டிஜிட்டல் வடிவம் பெற்று கோபுரம் பிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா போகும், நல்ல வரவேற்பு இருக்கு இல்லையா? நம்பர் 1 கூட சொல்லலாம் அந்த திரைப்படம். ரீரிலீஸ் பண்ண மறு வெளியீடு செய்த திரைப்படங்களில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். நல்ல வசூல் வேற சொல்லிக்கிறாங்க. அதனால அதான் அந்த கோபுரம் பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான திரைப்படங்களை அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு படம் கை கொடுக்கும், ஒரு படம் வந்து கை கொடுக்காது, லாபம் நஷ்டம் ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கு. சரியா அவங்க அந்த தொழிலை வந்து நேர்த்தியாக கடைபிடித்து வருவதால் இந்த வெற்றிக்கடியை அவர்கள் பெறுகிறார்கள். பல்வேறு தகவலை பார்த்துட்டீங்க, நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். மீண்டும் சமர் டிவிக்கு தமிழ் திரைப்பட இயக்குனர் அரசுதின் நன்றி, வணக்கம்.